சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். இன்றைய சிம்மாசனம் எதை பற்றியது? மிகவும் அழகான, மிகவும் நெருக்கமான, மிகவும் நெகிழ்வான ஒரு தலைப்பு, அனுசரணையான, மிகவும் எமோஷனலான, உணர்ச்சி பூர்வமான ஒரு தலைப்பு என்று கூட சொல்லலாம். தாய்மை சிம்மாசனம். உலகத்திலேயே மிகவும் புனிதமானது எது? உலகத்திலேயே மிகவும் அருமையானது எது? உலகத்திலேயே மிகவும் நெகிழ்ச்சி தரக்கூடியது எது என்று கேட்டால், எல்லா உயிரினங்களுக்கும் தாய்மை என்றுதான் எல்லோருமே பதில் சொல்லுவோம். அந்த தாய்மையை பற்றி தான் இன்றைய சிம்மாசனம் நிறைய பேச இருக்கிறது. நிறைய அனுபவங்களோடு, நிறைய ரகசியங்களோடு, நிறைய கதைகளோடு, நிறைய தகவல்களோடு நம்மோடு பல விருந்தினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயது தளத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தாய்மையை பற்றி மட்டும்தான் எல்லா வயது தளத்திலும் உள்ளவர்கள் பேச முடியும் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர் வரைக்கும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அந்த தாய்மை. எனவே இன்றைக்கு நம்மோடு பல அற்புதமான விருந்தினர்கள். முதலில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்களா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் ஹேமா, ராமகிருஷ்ணன் அலுவலகத்தையும் பேராசிரியை செல்வி, தமிழ் குரல், இந்த மன்வாசனை சார்ந்த ஒரு தமிழ் குரலுக்கு சொந்தக்காரர். தீவிர பெண்ணியவாதத்தில் இருந்து மாறுபட்டு ஒரு நடுநிலைமையான பெண்ணியவாத கருத்துக்கள் உங்களுக்கு உண்டு. உங்களோட பெண்ணியவாத கருத்துக்களை நான் எப்பவுமே ரசிப்பேன். சொல்லுங்க சொல்லி. பெண்ணியத்தை தொடர்ந்து ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்குரியதாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்க 88 அவருடைய ஆராய்ச்சியில் இருக்கேன். கூடுதல் தகவல் உங்களோட கல்வி, அந்த வேலை, அதெல்லாம் சொல்லுங்க. ஊட்டி கவர்மெண்ட் ஆசிரியர் படிச்சேன் மேடம். டிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சேன். தமிழ்நாடு அப்படி ஒரு பெரிய பட்டதல் அப்படி இருந்துச்சான்னு சொல்ல முடியல. எனக்குள்ள கொஞ்சம் ஒரு படிப்பாக்கம் இருந்தது. அப்ப நான் படிப்பாக்கமா எனக்கு கொஞ்சம் தமிழ் படிக்கணும்னு எனக்கு ஏற்படுத்தியது. அப்ப அது மூலமாக எம்ஏ. அப்புறம் அங்கேயும் எம்ஃபில் முடிச்சேன். அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்தேன். அப்புறம் செல்வந்த சிவிசேன் அண்ணன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அப்படியே படிப்படியா உங்களுக்கு வந்து இப்ப நான் பிஜி ஜாஸ் கழிச்சு தமிழ் துறையினு விளையாடிட்டு இருக்கேன். 98 வேலைக்கு ஜாயின் பண்ணுவேன். குடும்ப இயக்குனர் கூட
உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்மளுடைய கோவையில நிமிர்ந்து நிற்கக்கூடிய தமிழ் சொன்னா நான் உங்களதான் சொல்லுவேன். கம்பீரமான தமிழ், அந்த கம்பீரமான குரல், அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வழித்தோண்டல். நம்மளுடைய வீரபாண்டிய கட்டமைப்பு வழித்தோண்டல் இன்னும் கூடுதலான பெருமை எங்களுக்கு எல்லாம். நீங்க இந்த காற்று சிம்மாசனத்துல வந்திருக்கிறது நமக்கு பெருமை, கௌரவம் எல்லாமே. கூடுதல் தகவலா உங்களோட ஆசிரியர் பணியை பத்தி சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாஞ்சாலம் பிரச்சனை, பாஞ்சாலம் பிரச்சனை மூதாதிரம் எல்லாம் இந்த கூடுதல் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால குடியேறினாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க, வெள்ளை பறவீரை வேரோடு சாய்க்க தூக்கு கயிற்று முத்தமிட்ட வீரமாண்டிய கட்டவர்கள் வம்சாவளியில் வந்தது. நான் இங்கே பிள்ளாச்சி பக்கம் கரப்பாடி ஒரு சின்ன கிராமம், அங்க இருந்து பறந்து வளர்ந்து கல்வி என்ன சொல்லி போட்டு அங்க இலக்கிய படிப்புகள் எல்லாம் முடிச்சு ஆசிரியரான தலைமை ஆசிரியர் 36 ஆண்டுகளாக பணியாற்றிய பிறகு கடந்த 2001 இருந்து பார் பொறியியல் கல்லூரியில தமிழ் மன்ற இயக்குநராகவும் மக்கள் தொடர்பு அலுவலராகவும் இருந்து பணியாற்றிட்டு வருகிறேன். அதோட பொள்ளாச்சியில பல்வேறு சமுதாய சேவை மன்றங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தமிழ் இயல் இசை நாடக மன்றங்கள் இவற்றையெல்லாம் பொறுப்பு வைத்து சேவைக்காகவும் தமிழுக்காகவும் இவ்வரையிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கேன். எனக்கு எழுதி நடக்கிறது இந்த இந்த நிகழ்ச்சியில பல குறித்தோலைகளையும் பழுத்த ஓலைகளையும் கொண்டு வந்து சேர்த்து மிகவும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தங்கத்திலும் வைரத்திலும் சிம்மாசனம் அமைத்துக் கொடுப்பார்கள். நீங்கள் எங்களுக்கு காற்றிலேயே சிம்மாசனம் அமைத்து இது ஒரு கட்டில் போன்ற ஒரு தொற்றிலேயே அமர்த்து எங்களை எல்லாம் அழகு பார்க்கிறீர்கள். பொருள் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தலைவியாகிய அம்மாவாகிய தாங்கள் மிக அற்புதமான ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்காக நான் இளையத்தாருக்கு நன்றி சொல்ல மகிழ்ச்சியாக. அந்த பொதுவை தமிழ் எப்படி இருக்கும் நீங்க பேசினதான் எனக்கு புரியுது. அந்த இடையின வல்லினம் எல்லினம் இடையினம் அப்படிங்கிறது அதுல உங்களோட கம்பீர இனம் தமிழுக்கு சொல்லிச்சாரோ. நீங்க வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பல குறுத்தோலைகளையும் பல பழுத்த ஓலைகளையும் சொன்னீங்க. நீங்கதான் இங்க வந்திருக்கிற மிகவும் இளமையான குறுத்தோலை சொல்லுங்கிறதெல்லாம் உங்க வயசு எங்க அதுல நமக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தம்பி நீங்க அதே போன்று இன்னும் ஒரு கவிதை, கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய அந்த அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடலுக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். அதே போன்று பட்டினத்தார் துறவி என்று சொல்லக்கூடிய பட்டினத்தார் கூட தாயை பற்றி மிகவும் அழகான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். துறவிகளுக்கும் கூட விதிவிலக்கு இல்லாத ஒரு உறவு உண்டு என்றால் அது தாய்மை மட்டும்தான் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது அப்படிப்பட்ட தாய்மையை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம். முதல்ல தாய்மையே வடிவாக உட்கார்ந்து இருக்கிற ஹேமா. ஹேமா நீங்க சொல்லுங்க, முதல்ல நீங்க காலேஜ்ல படிக்கும் போது அம்மா வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா கோபம் வரும்ல? கண்டிப்பா ஒரு வேலை சொன்னா செய்ய பிடிக்காது, நான் ப்ராஜெக்ட் பண்றேன், என்ன வேலை வாங்குறீங்கன்னு தோணும். அப்புறம் நீங்க அவங்க பிறந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போனீங்கன்னா சூழ்நிலை எல்லாம் மாறி போயிருக்கேன். இப்ப நீங்க வயிற்றுல ஒரு குழந்தை வேற சமைக்கிறீங்க, எப்படி இப்ப எப்படி தோணுது அம்மாவை பத்தி நினைக்கும் போது? அம்மாவை பத்தி நினைக்கும் போது நம்ம அம்மாக்கு இன்னும் செல்லமாதான் இருக்கும். அம்மாவுக்கு அம்மா குழந்தை வந்து எப்படி வளர்க்க போறோங்கிற பயம் இருக்கு. அம்மா வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுத்து வளர்த்தாங்க. நம்ம வந்து நம்ம குழந்தை எப்படி வளர்க்க போறோம், நம்ம அம்மா மாதிரி வளர்க்க போறோமா, இல்ல எப்படி வளர போகுது, அம்மாக்கு
அம்மாட்டே கொடுத்து வளர்த்துடலாமா அப்படியெல்லாம் தோணுது. ஆனா வந்து அம்மா மாதிரி முடியாது, என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப சுதந்திரம் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அம்மா மாதிரி முடியாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தையிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா மாதிரியும் அந்த மகள் வரவே முடியாது. ஒரு பெரிய கேள்வி கிடையாது, ரொம்ப அழகா இருக்கு ஹேமன் சொல்றது, ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா சொல்றீங்க. அஸ்வதி, உங்கள்ட்ட நான் ரசிக்கிற விஷயமே 4 மணி ஆயிடுச்சு மேல மேடம் நான் கிளம்பி நிறைய குழந்தை பார்க்கணும் அப்படின்னு ஓடிடுவீங்க. அந்த துடிப்பு அதாவது அந்த 4 மணிக்கு குழந்தைய விட்டுட்டு இருக்கிறேங்கிறத தாண்டி 4 மணிக்கு மனசெல்லாம் குழந்தைட்டு ஏற்கனவே போயிடுச்சு. அந்த உணர்வு இப்ப நீங்க சின்ன வயசுலயே அம்மா ஆயாச்சு இளம் தாய் எப்படி இருக்கு இந்த உணர்வு? இப்ப நினைக்க தோணுங்க நிறைய நேரம். கண்டிப்பா கண்டிப்பா நான் நினைக்கிறப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி பயங்கரமா திட்டுவாங்க, பயங்கரமா கோவப்படுவாங்க. இப்ப தெரியுதாங்க ஏன் கோவப்பட்டிருக்காங்க. என் குழந்தை சாப்பிடலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பட்டது தெரியுங்க. நீங்க அம்மா வேலை வாங்கிட்டீங்களா சந்தாலும் நேரம் இப்ப தெரியாது. ஒரு நாடு வந்து கெஞ்சி இருப்பாங்கல்ல, கண்டிப்பா தெரியுது அவங்களோட கஷ்டம். அவங்க கஷ்டப்படுத்து நான் வளர்த்திருப்பாங்க. அவங்க இரவுகள்ல மூச்சு வந்துருப்பீங்க. 6 மாசம் தொடர்ந்து நைட் தூக்கம் இருக்காது. அப்போ அப்ப யோசிச்சேன் அம்மா பத்தி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன நான் எவ்வளவு திட்டிருக்கேன், ரொம்ப சங்கடமா இருக்கு யோசிக்கும் போது. இவ்வளவு அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன். தெரியும் அம்மா மாதிரி யாரும் இருக்க முடியாது. நானும் எங்க அம்மா மாதிரி அவனா தெரியல எனக்கு. என்ன ஒருத்தவங்க கவிப்பிரியா, உங்களுக்கு திருமணம் வாங்க போகுது கூடிய விரைவில், அம்மா வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போக கூடிய எப்படி இருக்கு இந்த நினைவு? இந்த நிலையில நீங்க என்ன உணர்றீங்க? என்னதான் ஒரு கணவன் வீடுன்னு போனா கூட எல்லாமே புதுசா தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் அம்மா கிட்ட நான் எதனால வெளிப்படையா பேசிக்கலாம் பண்ணிட்டேன். அங்க போகும்போது நம்ம யார்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும், ஏதாவது சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோ, அந்த மாதிரி பயம் இருக்கும். அந்த அம்மாங்கிற உணர்வு, அம்மா விட்டு பிரிய போறோம், வீட்டுல இருக்கும்போது அம்மாங்கிற உணர்வு தரக்கூடிய அந்த பாதுகாப்பு, அந்த கதவெடுப்பு, இதெல்லாம் தாண்டி நம்ம வேற வீட்டுக்கு போறோம்ல, அந்த உணர்வு எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? அது எப்படி சொல்லவே தெரியலாம். கடலை தண்ணிதான் வரலாம் நடக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஹாஸ்டல்ல படிக்க போனதுல நான் எங்க அம்மா வீட்டு தோண்டி இருக்கேன், கஷ்டமா இருக்க கஷ்டம் சொல்லும்போதெல்லாம் சொல்லுவேன், இன்னைக்கு வீட்டுல அம்மா கூட இருந்து பாரு. அப்ப வெளியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்குன்னு வரும்போதுதான் தெரியுது. நான் வந்து இவங்க வேற வீட்டுக்கு போகும்போது இப்போ ஒரு நான் ஒரு உறமுற மாதிரி ஆயிட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போற மாதிரி வந்துட்டேன். சரி கல்யாணம் ஆகி நான் போறேன், இனிமேல் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு கோவம் வருதுன்னா, இவ்வளவு நாள் 20-25 வருஷம் அவங்க கூட இருந்துட்டேன், இனி அதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொல்றேன். அப்ப அம்மா வந்து ஒரு நாள் சொல்லி தராங்க, நீ அங்க போனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லும் போது, நான் இங்கேயும் இப்படிதானே இருக்கேன், இனி இங்க இருக்கிறது வேற அங்க இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லும்போது அட்வைஸ் வந்து கூட அம்மா கிட்ட கேட்டுட்டே இருக்கோம். அங்க போகும்போது ஒன்னொன்னுக்கும் வந்து போகணும், இல்ல போன் பண்ணி கேட்டுக்கணும், அந்த மாதிரி நல்லா வரும்போது ரொம்ப என்ன திரும்ப மாப்பிள்ளையோட கொஞ்சம் பக்கம் வந்து எனக்கு இதுல ஆர்வலாம் இருக்கு. நினைச்சப்ப அம்மா வந்து பாத்துக்கலாம். உங்களுக்கு தொண்டை அதுக்குள்ளே கவர ஆரம்பிச்சிருச்சு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி வேலை நீங்க சொல்லுங்க, அவங்க சொன்னாங்கல்ல அம்மாவோட சுகம் எவ்வளவு அழகும் அப்படின்ட்டு. நீங்க வந்து 3 சகோதரிகள் தாளாட்டா வளர்ந்துருக்கீங்க, வேற அம்மாவோட சுகம் தாண்டி 3 சகோதரிகள் இன்னும் ரொம்ப சுவையா இருந்திருக்கும்ல. எப்படி ஹாஸ்டல்ல இருக்க முடியுது? முதல்ல ஹாஸ்டல் அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது. தங்கியிருக்கேன், யூஜி வரைக்கும் வந்து அம்மாவோட பாதுகாப்பையும் அப்பா அம்மாவோட பாதுகாப்பையும் இருந்திருக்கேன். அது அம்மா வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வந்து எனக்கு அம்மா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அக்காவுக்கு எதுவும் இல்லைனாலும் அவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து எனக்கு அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பையனை வந்து பையன் நிறைய சாப்பிடணும், பொண்ணுனா கொஞ்சம் தான் சாப்பிடணும்னு ஒரு மன பொண்ணு. நான் வந்து நான் அம்மா கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுக்கேன், அக்கா வந்து அங்க போயிருக்கணும் அதையும் சாப்பிட்டுக்கேன். சாப்பாடு கொடுத்துருப்பாங்க நமக்கு வேண்டியது எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த டைம்ல வந்து இதுதான் நீ தேவைங்களா புரிஞ்சுட்டு நம்ம கேட்காதுன்னு செஞ்சுருவாங்க. ஏன்னா அது ஒரு அம்மான்றது வந்து பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க கேட்காட்டுங்க.
பாலை பருந்து பால் வேணும்னு குழந்தை கேட்க இந்த அம்மாக்கு அது புரிஞ்சு வந்துருவோம். அதோட அழகு அதெல்லாம் ரெண்டு வருஷம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எப்பவும் ஒரே ஒரு ஒரு நாள் முடிஞ்சு இரவு வரவு எப்ப இரவு வருமோ அம்மாவிட்ட எப்ப பேசணுமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அந்த நானோட முடிவு வந்து அந்த ஏக்கத்துல இருக்கும். ஒரு அம்மாவோட அதுக்காக இல்லைன்னு அவருக்கு அதிகம் ஆயிட்டாரு. செல்லமாக இல்லாம பக்கத்து வீட்டுக்காரரு மற்றபடி அவங்களை வந்து பாக்குறவங்க எல்லாருமே ஒரு செல்லமா இருந்து அவங்க யாராருக்கு எதோ இல்லையோ அதையெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய ஒரு பண்பு. ஒரு மகன்ற பாசத்தை எண்ணால மட்டும் புரியாம அன்றைய அகலார் வீட்டு அவங்க நல்லா அன்பா இருந்து அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்து வாழக்கூடிய ஒரு பருவத்தில் அவங்க என்னை ஆளாக்குறாங்க. அவங்க வந்து என்னுடைய கருவில உருவாக்கி இந்த தீர்வு கொடுத்தது மட்டும் இல்லைங்க, மற்றவங்கிட்ட எப்படி நான் பழகிக்கணும், அவர்களுடைய மற்றொரு இடத்துல எப்படி பண்பு நலன்கள் அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் எங்க அம்மா தான். அதனால எனக்கு நான் எத்தனையோ ஆசிரியர் சந்திச்சிருப்பேன், அவங்ககிட்ட எத்தனையோ அன்புகளை பெற்றுவிட்டேன். ஆனால் என்னுடைய தாயாரிடத்தில் பெற்ற அந்த அன்பாகவும் மற்றவங்களுக்கு அனுசரணையாகவும் எல்லோருடனும் நேசபாசத்தோடவும் குறிப்பாக வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் அழைத்து சென்று பழக வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பாடத்தை மனைவியை தவிர வேற யார பார்த்தாலும் எனக்கு அம்மா நிலையிலே வறுமையில வேற எந்த நிலையும் வராதுங்க. அமெரிக்காவில் சொத்து வீட்டு சென்றிருக்கும் போது அங்க இருக்கிற மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் சுவாமி பார்த்து மேலைநாட்டு நாகரீகத்துக்கும் கீழே உங்க ஊர் நாகரீகத்திற்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறாங்க. அதுக்கு சாமிகள் சிறு நேரம் யோசனைக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, மேலை நாட்டுல நீங்க அம்மாவை தவிர மற்றவர்களை எல்லாம் வேறு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்கள், ஆனால் கிளை நாடாக எங்கள் நாட்டில் எங்களுடைய மக்கள் எல்லாம் தன்னுடைய மனைவியை தவிர மற்றவர்களை எல்லாம் தாய்மையாக பார்ப்பார்கள், தாயாக பார்ப்பார்கள். இதுதான் மேல நாட்டு நாகரிகத்திற்கும் கீழே நாட்டு நாகரிகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த சொற்பொழிவுடைய கருத்து என்னுடைய தாயின் மூலமாக நான் கேள்விப்பட்டது போலவே உள்ளது. என்னுடைய தாயே இப்படி வந்து சுவாமி விவேகானந்தருடைய உரிமை என்று சொன்னதை போல கேட்டார். அன்றிலிருந்து நான் இது இதுவரையிலும் பெண்ணைக்கும் தாய்மைக்கும் வழிபடுத்து பல்வேறு நூல்களும் பல்வேறு பாடல்களும் எழுதியிருந்தாலும் கூட உங்களை போன்ற இது இருப்பவர்களைதான் குடும்பஸ்திரம் சொல்கிறார்கள், ஆனால் கல்லூரி மாணவர்களை போல இருக்கிறார்கள். இது என் அறிவிப்பாளர்களுடைய செல்வி சகோதரி அவர்களும் கூட என்னுடன் பிறகு எனக்கு தாய் போல்தான் தெரிகிறார்கள், வேறு வித்தியாசமாக தெரிகிறது. இந்த உணர்வை தான் என்னுடைய தாய் எனக்கு ஊட்டினார்கள். அவர்கள் பால் ஊட்டும் பொழுது பாலை மட்டும் ஊட்டவில்லை, இந்த பண்பையும் எனக்கு ஊட்டி சென்றிருக்கிறார் என்று இந்த நல்ல மேடையில் சொல்வதில் பார்க்கும்போது இது சரியா, இது ஒரு ஆலாபனையா, இல்லை அவர்களை தாய் நீங்கிறது ஒரு சிறையா சிறகா என்ன நினைக்கிறது? தாய்மை வச்சுன்னு எல்லா சமூகத்தை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு விளக்கங்களுமே ஒரு தத்துவமாக தான் அது விளங்கும்.
அதன் அடிப்படையில் நான் வந்து தொடர்ந்து நான் எந்த தொட்டிலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க பொழுது பார்க்கும்பொழுது நிறைய இந்த பெட்டி ஃப்ரீடம் இந்த கேட் மினட் அந்த சிறந்த புதையார் அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் அவங்க ரொம்ப தீவிரம் பள்ளியும் பேசுவாங்க. தீவிர பள்ளியும் பேசும்பொழுது அவங்க அந்த காலை வந்து காட்டுமலை தோணும் அது கர்ப்பத்தை விடுதலை தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு முழுமையான விடுதலையை கொடுக்கும் அப்படின்னா அவங்க கருத்துக்களை முன்வச்சிருந்தாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன் சொன்னா இதெல்லாம் எப்படி இப்படி பட்டு வத்தனை இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா லோகாயுத காலத்துல இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ தொழில் என்பது இது வரைக்கும் வந்து தத்துவமாக பார்க்கப்படல, மேலாட்டு கருத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தத்துவத்து ரீதியில பார்த்தாதான் அந்த பிணையத்துக்கு உண்மையான அந்த அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லி தேவி தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயுடைய நிராகாயுதா அந்த மாதிரி புஷம் படிக்கும் பொழுது அதுல மூலப்பிறக்கிற தீர்வு ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு. அந்த மூலப்பிறக்கிற தத்துவம் தான் அசலான பெண்ணிய தத்துவம். அந்த பெண்ணிய தத்துவத்தை அடிப்படையே தாழ்மை தான். தாழ்மை என்பது அரவணைப்பு, பாசிட்டிவ் வெளிப்பது கூட அரவணைப்பு. இந்த அரவணைப்பு இல்லாம யாரும் வாழ முடியாது. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சிக்குள்ள ஒரு கதையை நான் உற்பத்தி பார்த்தேன். அவங்களுக்கு தோழியாதான் இருப்பாங்க. அவங்க காஞ்சனா தாமோதரன் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க ஒரு கதை எழுதியிருந்தாங்க, திவ்ய தரிசனம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அந்த கதையில ஒரு அம்மாங்கிற ஒரு வேர்டு இல்லாதப்போன்னு சொன்னான். ஒரு அம்மாங்கிற ஒரு சொல்லாதது இல்லாதப்போனாக்க அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணி வரக்கூடிய விட்டார்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா கர்ப்பைக்கு விடுதலை கொடுத்த ஒரு காலகட்டம் வருது. அந்த காலகட்டத்துல எப்படி குழந்தை பேருந்தா இன்குபேட்டர் தான் குழந்தை. அது மாதிரி இன்குபேட்டர்ல பிறந்த ஒரு குழந்தை தான் குழந்தையுடைய ஒரு பெண். இந்த குழந்தையுடைய பெண் அந்த பெண்ணை பத்தி தான் இந்த கதை ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க படிச்சுட்டு நினைக்கிறேன். அந்த கதையில அந்த பெண் வந்து ரொம்ப அம்மாங்கிற ஒரு சொலாடல இல்லாம அம்மாங்கிற ஒரு அரவணைப்பு இல்லாம அப்படி திடிச்சு போயிடுவா. அப்பா எங்க ஒரு மனைவி இருப்பாரு, இந்த பெண் எங்க ஒரு மனைவி இருப்பா, அம்மாங்கிற ஒரு வார்த்தை இல்ல, யாரை போய் அம்மா அழைப்பா, எப்படி அப்படியே திரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அப்படிதான் அவங்க இருக்கும்போது அவர்களுடைய இரண்டாவது கோவிலாச்சாரியுடைய நாடாவுடைய அன்பு பாசனம் படிக்க ஆரம்பிப்பா. அப்ப படிக்கும்போது அவங்களுக்கு தேவையை அவளுடைய மனைவி எல்லாம் உருவாங்கி துடிப்பாங்க. அப்ப அந்த கதை என்ன சொல்லுதுன்னு அம்மாவில் ஒரு வேடு அவசியம் வேணும். நம்ம அது தேவையில்லாத தர உலகமே இப்படி இருந்து போயிடும். சரி, காஞ்சனா தாமோதரம் அப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நானும் அதேதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் பார்த்து என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தொழில் முறையில எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் சராசரி ஒரு கிராமத்து பொண்ணுதான். அம்மாக்கு 5 பெண் குழந்தைங்க, ரெண்டாவது குழந்தை. என்னுடைய அம்மா பொத்தி பொத்தி தான் வளர்த்தாங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை கூட செய்ய தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா எனக்கு 4 வயசுல நான் செத்து படிச்சேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அம்மா மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் வந்து பஸ் வசதி இல்லாத ஒரு காலகட்டம். எங்க நீலகிரியில அம்மா இருக்கும்போது பஸ் வசதி இல்லை. செத்துட்டேதான் சொல்லிட்டு அடுக்கமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் மூச்சு இருந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த டாக்டர் ஜோகிங்க டாக்டர் குன்னூர்ல இருப்பாரு, இங்க அவர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட கூட பார்த்து பேசுறதுக்கு நினைச்சதுன்னா எனக்கு நேரம் கிடைக்கல. அவர் யார்கிட்ட கொண்டு போய் காலையே போட்டுட்டாங்க. என் குழந்தைய எப்பாச்சும் காப்பாத்துறேன் டாக்டர் அப்படின்னு. அப்புறம் ஜோல் டாக்டர் சொன்னாரு, ஐயா இந்த செத்துப்பான குழந்தை வச்சுட்டு நான் எங்க பண்ண முடியும் அப்படின்னு. இல்லைங்க, ஏதோ மூச்சு கொண்டு வந்து போயிட்டு இருக்குங்க, நீ செஞ்சு எல்லாம் ஒரு ஊச்சி போட்டு பயக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதுக்கப்புறம் அவரு தன்னடிக்கையான ஒரு ஊச்சி போட்டிருக்காரு. ஊச்சி போட்டு டெய்லியும் காலையில மாலையில 3 மாசத்துக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அம்மா இயக்கத்தை வச்சுட்டு 3 மாசமா அப்படியே ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்துதான் போய் ஊச்சி போட்டவங்க காப்பாத்திருக்காங்க. அன்னிலேருந்து அம்மா நீ அடிச்ச மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க மத்தவங்க சொல்லுவாங்க, நீங்க செல்விக்கு ரொம்ப சந்தோஷத்தை நடத்துறீங்க. அப்ப நம்ம காலேஜ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பா வச்சு அப்பாவுக்கு பயந்துகிட்டு வீட்டு கிடப்பாங்க. நான் மட்டும் ஒரு கையில் நல்லா பட்டம் விட்டுட்டு அப்புறம் பட்டம் அப்புறம் அந்த பந்தரம் விடுறது கோழி விரும்பி எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்த அப்படியே இருக்கும். ஆனா டென்த் படிக்கிற காலம் வரைக்கும் அப்படிதான் மேடம் இருந்தேன். சோ அம்மாவோட செல்லத்துல வளர்ந்தேன். அப்புறம் என்ன பண்ண, நான் லைப்ரரியில புக்ஸ் வந்து முதல் முதல் நான் படிச்சு சாரதா தேவி பத்தி வரலா இருந்தான். என்னுடைய குருநாத நாராயண் சார் தான் அவர் சொன்னாரு, முதல்ல நீ சாரதேவி புக் எடுத்து படிச்சு பாரு, அவளுடைய லைஃப் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு படிச்சு பாருவாரு. அப்பதான் நான் சாரதேவியுடைய புக்கு படிக்கும்போது தான் என்னுடைய கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் ஆரிச்சு. அப்ப குழந்தையிலாமையும் கூட அங்கெல்லாம் 1000 சுடங்குகள் இப்ப நல்லா இருந்தாங்க. அப்புறம் அவங்க மறுபடி வரும்போது நம்ம வயசு ரேஸ் படிக்க வருது. இப்ப இவங்களாமே அணிகளாக வாழ்ந்தாங்க. பிள்ளை பேர் தான் இனிய மொழிய உலகத்துக்கு ஒரு அணியா பிறந்தாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, தாய்மைங்கிறது அந்த நிலை வயிற்றுல சுமந்தாதான் இல்லை. தாய்மைங்கிறது வயிறு சார்ந்ததல்ல, மனம் சார்ந்த மனம் சார்ந்தது. கருவறை சார்ந்ததில்ல, மனசு சார்ந்த மனசு சார்ந்தது. இது சிந்தியோட வரும்போது மார்க்சீட்டை வாங்குறேன். அப்புறம் அந்த விளையாட்டு பிணையத்துல போய் வாங்குறேன். இந்த இதுல கலவைகள் இந்த சிந்தனைகளை வளப்படுத்தி வரும்போது இன்னும் வித்தியாசமான சிந்தனைகள் வருது இருக்குங்க. இன்னும் நிறைய பேசலாம் அதை பத்தி எல்லாம். நீங்க சொல்லுங்களேன், அம்மா கையால
சாப்பிட்டதுல எது ரொம்ப மனசுல நிக்குது, இப்ப அதை சாப்பிட முடியலையே அப்படின்ற வார்த்தை இருக்கா? கண்டிப்பா இருக்குது. அம்மா கையால சமைச்சு வந்து அம்மா சாம்பார் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா அம்மா பக்கத்துலதான் இருக்காங்க, வேணுங்கிறப்ப வந்து சாப்பிட்டு போயிருவேன் அம்மா வீட்டுல. ரொம்ப சின்ன வீட்டுல அண்ணா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணா அப்பா அம்மா மூணு பேத்துக்கிட்டதே ரொம்ப சொல்லும், இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். என் ஹஸ்பண்ட் அப்படிதான் பாத்துக்கிறாரு, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு குழந்தையோட இருக்கேன் நான். அதனால எனக்கு பெருசா தெரியல, அவரும் பாத்துக்கிறேன். இருந்தாலும் அம்மா கிட்ட இந்த மாதிரி இப்ப இருக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இருக்கு கண்டிப்பா. அசோக் நீங்க சொல்லுங்க, அம்மா கையால சாப்பிட்டது எது மனசுல நிக்குது? சாப்பிடத்துல பக்கத்தால் இருக்க குழந்தைகள் வருவாங்க. காரணம்
செல்வக்கனுடைய கைப்போக்கமா நெய்ப்போக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டம் நம்ம வாங்கிருக்காங்க. நெய்யே இல்லாம இதுலயே செய்வது போல ஒரு சுயாசனம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கீரை வகைகள்ல ரொம்ப அற்புதமா சமைப்பாங்கண்ணா. காட்டுல பல விதமான கீரைகள் இருக்குங்க, அதை எடுத்துட்டு வந்தீங்க எந்தெந்த கீரையை பொரியல் பண்ணி கொடுத்தா நகை விரும்பி சாப்பிடுவானோ அதை பொரியலுங்க, எதையும் களைஞ்சு கொடுத்தா சாப்பிடுவானோ அதை களைஞ்சு கொடுத்து. இப்படிதெல்லாம் கீரை எடுத்துட்டு வந்து தினசரி கீரை இல்லாமல் சாப்பாடை எனக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய தங்கச்சிக்கு என்னுடைய அப்பாவுக்கு வேற வகையில் சாப்பாடு கொடுத்தாலும் கூட கீரை இல்லாமல் எனக்கு இருந்தாங்க. அதே நேரத்தில் தங்கச்சிக்கு அப்பாவுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக அம்மா யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் தூக்கலாக சதவீதம் சொன்னது போல எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும், அதுக்கு தனியாக சமைப்பாங்க தனியாக சமைப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த பித்தளை இந்த இந்த அலுமினியம் பாத்திரங்கள் எல்லாம் புதுசா வந்த காலங்க, மண் பாத்திரங்களும் இருக்குது. ஆனா மத்தவங்களுக்கு கூட்டுக்கிற மத்தவங்களுக்கு அலுமினியம் பாத்திரத்துல தான் சமைப்பாங்க, எனக்கு மட்டும் மண் பாத்திரத்துல சமைச்சு நீங்க சொன்னது போல மண் சட்டியில சமைச்சுங்க. அதனுடைய இயற்கையான அதனுடைய மனமும் சுவையும் இன்னைக்கு நினைச்சாலும் கூட என்னுடைய துணையா வந்து புலால் வகையில ரொம்ப இப்ப சிறப்பா செய்வாங்க. இருந்தாலும் கூட உங்களை தாயார் கீரை வகையில செய்வதை சாப்பிட்ட நாட்டுக்கு இது அவ்வளவு பெருசா சொல்ல தெரியல. அந்த மாதிரி என்னுடைய தாயார் எனக்கு சொல்ல மாதிரி நீங்க பாருங்க. நான் வந்து அஞ்சாம் கிளாஸ் வரையில ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன். நெல்லியங்குற கிராமத்துலேருந்து போயிட்டு இருந்தேன். சில சமயத்தில் நான் காலையில் நேரத்தில் சீராடி போயிருந்தேன், பை எடுத்துட்டு அந்த ஆட்டி போயிருந்தேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த தூக்குச்சட்டியில சாதத்தை போட்டு பண்ணுவேன், பின்னாலேயே போயிட்டு வெளியிடுவாங்க. நானே அதெல்லாம் பார்க்காமலே 3 கிலோமீட்டர் போயிருந்தேன். இவங்க பின்னால வந்துங்க வகுப்புகளே வர முடியாதுங்க. 6, 7, 8 படிக்கும்போது வகுப்பு உள்ளே விட மாட்டாங்க. அதனால அந்த முன்னாடி வாட்ச்மேன் இப்படி எல்லாம் இருந்தாங்க. அவங்க இன்னொரு இந்த வகுப்பில் இன்னும் பையன் படிக்கிறா, அது கொஞ்சம் அம்மா இருக்கா சொல்லி கொடுத்துட்டு கொடுத்து விட்டுருவாங்க. அப்போ எவ்வளவு தூரம் அந்த தாய் பையன் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரி இருந்தா அவங்க பண்ணி பக்குவம் எனக்கு சீராக வந்துருச்சு போய் போகணும்னு வந்துருது. ஆனா அம்மா அதை எல்லாம் போய் கொடுத்தாங்க. 3 கிலோமீட்டர் உடையானு கொடுத்து விட்டுருவாங்க. ஒரு சில அந்த பிரமச்சரிய விதமெல்லாம் படிச்சதுனால வெங்காயமெல்லாம் போடாமதான் செய்யணும் அப்படின்னா. அப்ப அம்மா வந்து வெங்காயமே போடாதுக்கு முன்னாடியே தாளிச்சதை எடுத்து வச்சிருவாங்க, தாளிக்காயும் எடுத்து விடுவாங்க. அதே மாதிரி அந்த மட்டன் மண்டலுக்கு என்ன செய்வாங்கன்னா தக்காளி செஞ்சு தக்காளி சட்னியோ ரசமா செஞ்சுட்டு ஒரு அட்டாளியில ஒரு மண் சட்டியில போட்டு மேல வச்சிருவாங்க. யாரு கணக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து மத்தன போது அந்த கண்ணியில் போட்டாக்க நான் சண்டை பிடிப்பேன்னு சொல்லிட்டு இது தம்பி அதை தொடக்கூடாது அந்த அக்காக்கு வச்சுட்டு அப்படிப்பாங்க. அந்த மாதிரி நான் தீவிர சார்ந்தேன். அப்புறம் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது செய்யறதுக்கு அது செய்யறது அப்படின்னு
சூடு பண்ணி கொடுத்தா கூட அண்ணாக்கு மிகப்பெரிய சந்தேகம் சொல்லி பெருமையா பேசுவாங்க. அம்மா அரை சூடு பண்ணி போட்டா கூட நம்ம யாராவது வாழ்த்து சொல்லுவோமா? நல்லா இருக்கிறது பார்த்து சொல்லிருக்கோம். முயற்சி பாருங்க, நம்ம கை நம்ம வாயால ஒரு தடவை கூட அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது இல்ல. உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்க குழம்பு உப்பு ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க அப்படின்னு குறைதான் சொல்லி வணக்கம். இப்ப வந்து எதை எப்படியாவது செஞ்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஃபீல். ஆக்சுவலி வீட்டுல நல்ல குழந்தை, அந்த குழந்தை பேர் மேலே கருணிக்கா.
ரொம்ப நல்ல குழந்தை நல்ல குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வேணுவா அப்படின்னு சொன்னேன். ஏன் மூணு தான் மகன் ஒரு ரெண்டு குழந்தைக்கும் போட்டி இப்போ. அப்ப என் மகனெல்லாம் வந்து இது பெரியாரு சரிப்பாங்க பாட்டு தகச்சு சொன்னான். சரி நானும் சொல்லிடுறேன் நல்ல குழந்தையும் சொல்லிடுறேன் அழியாமல் அந்த ஏக்கத்தோடு போறான்னு சொல்லி. அப்ப நானும் பத்தியா அம்மா எங்கள்கிட்ட ரொம்ப பாசி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதான் என்ன வரைக்கும் நான் வீட்டுல பொறுத்த வரைக்கும் மூணும் அந்த பாசி என்ன வரைக்கும் அப்படியே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நாகப்பத்தி பாத்தீங்கன்னா அம்மா திட்டமும் சரித்திரம் இல்ல. அம்மாக்காக நான் வந்து அப்பாட்டு மாத போயிட்டு இருப்பேன். கொஞ்சம் அப்பா டாமினேட் கேரக்டர். அப்ப நான் சொல்லுவேன் கொஞ்சம் பெருந்த பெருங்க எனக்கு காலம் வரும் அப்ப இந்த டாமினேட் பிரச்சனையா மாறும் அப்படிங்கிற. அதே மாதிரிதான் எனக்கு சேலஞ்சு தான் அம்மாக்காக சாடி வாங்கினாலும் ஒரு காவலி வந்தது நேரம் வீட்டுக்கு போனேன். அப்பா வந்து சாமியை காட்டு வந்தாரு. அதோட அப்பா காவலி நிறைய பசங்க ஒரு காவலி கேட்கும். ஆனா அப்பாவுக்கு கொஞ்சம் வெறுப்பு எத்தனை என்ன வந்தது எனக்கு. ஆனா அது பழக்காக நான் வெயில் பண்றேன். அப்புறம் அம்மா இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அப்ப என்ன மகன் அப்படின்னாங்க. அப்போ அம்மா நீ மகன் சொல்லி நான் கேட்டதில்ல மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மகன் அப்படின்னாங்க. இல்லாமா சம்பளத்து தெரி அப்படின்னாங்க. அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க அதாவது அப்பாடு கொடுக்க சொல்லி அப்பாடு கூட்டிதான் அப்படின்னு. இனிமேல உங்க எல்லாம் கொடுக்கணும் இனி இனிமேல் தான் தெரியாத சொல்றேன் இருக்கு அது மார்க்ஸ் பேச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அம்மா எங்க இதா அப்படின்னு இப்பெல்லாம் மனசு வச்சுட்டு போய் அப்படின்னு. அதுதான் வேலை சொன்னார்ல அந்த மன்னிக்கிற அம்மாக்களுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பவும் அப்பாக்கு தனியாக ஆயிட்டாரு. அப்புறம் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே போயிடும். ஓகே ஆகவே நான் எங்க மூணு பட்டும் கேட்கிறேன் அம்மாக்காக நீங்க கொடுத்த கிஃப்ட் நல்லா ஞாபகம் இருக்கு. அம்மா கிட்ட நம்ம நிறைய வாங்குறோம் நம்ம ஏதாவது நினைச்சு கொடுத்துருக்கோம் அம்மாக்கு. என்ன கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் சாலரியில சாரி நீங்க கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. வந்து அந்த திருமணங்கள் அப்போ சாரி காலை போட்டதுக்கு வரைக்கும் வாங்கி தரேன். ஜாதிக்குன்னு சொன்னதுக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாரி எனக்கு வாங்கி கொடுத்தேன். அது எப்படி வாங்கணும் அம்மா போ பிடிச்சதா போகல வாங்கி பாரு வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப உண்மையாக அந்த கண்ணில் தெரியல இது வந்து எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அப்படி நினைப்பு ஐயோ இவ்வளவு நாள் நான் வாங்கி தராது விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்பவும் சொன்னேன் அம்மா இத்தனை நாள் உங்களுக்கு வாங்கி தரலாம் பரவாயில்ல விடு இன்னைக்கு வாங்கி தரலாம் இவ்வளவு நாள் வாங்கி தரதுக்கு சேர்த்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் அழகிய இருக்கும் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப நினைப்பு ஒவ்வொரு நாளும் அம்மா ஏதாவது செய்யும் போது சின்ன சின்னதாக கொடுத்து அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு இவ்வளவு தரங்களுக்கு நம்ம சின்னதாக தரணும் எனக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா அம்மாவுக்கு வந்து காய்கள் இருக்கு. அதனால வந்துட்டு அம்மாவுக்காக தேடி ஸ்லிப்பர் அந்த ஸ்லிப்பர் தான் மெடிக்கல் ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் அதே தான் அம்மா இன்னும் போட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவு தூரம் அக்கறையா ஒண்ணு பண்ணிருக்கீங்க. அப்பா வந்து அந்த சமயத்துல வந்து கேஸ் கிடையாது.
சாப்பாடு மட்டும்தான் வர வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. நிறைய முறை நம்ம அம்மா
பொருட்களை தொட்டு கூட பாக்குறது இல்லை தெரியுமா? சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம்.